அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி, சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி, எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி, நித்தியானந்தமான நித்யானந்த குருவே போற்றி, குரு பிரம்ம ஸ்ரீ நித்யானந்தரே போற்றி போற்றி. உலகத்தில் உள்ள எல்லா சீடர்களுக்கும் எல்லா பக்தர்களுக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் ஆத்ம வணக்கம். சாய் தர்மா டிவி முழு மூர்ச்சியாக இதுக்கு அவங்க வீடியோ எடுத்துன்னுக்குறாங்க. ஏன்னா உலக மக்கள் அனைவரும் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அவங்க இவ்வளோ பாடுபட்டு செய்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல ஊக்கத்தை கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அவங்க மேலும் மேலும் வளர்ந்தாங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப நல்லதாக இருக்கும், பல நிகழ்ச்சிகள் உங்களுக்கு தெரிய வரும். இல்லைன்னா அது உங்களுக்கு ஆசிரமத்தோடு போயிடும், மற்றவங்களுக்கு தெரியாது. அதனால் இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஊக்கமாக இருக்கும். மேலும் மேலும் உங்களுக்கு பல விஷயங்களை வெளியே கொண்டுன்னு வந்து கொடுப்பாங்க, அதை நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப பார்க்குற அத்தனை பேருக்கும் சாய் தர்மா டிவிக்கும் ஆத்ம வணக்கம். சுவாமி, மனிதர்களால் மட்டும்தான் இறைவனை அறிய முடியுமா, அல்லது ஏனைய ஜீவராசிகளாலும் அறிய முடியுமா? மனிதனால் மட்டும்தான் சார். ஏன் சொன்னால் மனிதனுடைய உடல் அமைப்பு இருக்குது, அந்த உடல் அமைப்பில் மூலாதாரம்னு ஒரு பொருள் இருக்குது. அந்த மூலாதாரத்தினுடைய வழியை தான் இப்போ எந்த பெரிய பெரிய கோவில்களுக்கு போனீங்கன்னா பெரிய பெரிய சாமி சிவம் இருக்குது, மகாவிஷ்ணு இருக்குது, எல்லா சாமி பெரிய பெரிய சாமி அம்பாள் இருக்குது. ஆனால் முதல்ல என்ட்ரன்ஸில் பிள்ளையார் தான் வச்சுருக்காங்க. ஏன்னா இது அடையாளம்தான். அதுக்கு தான் சொன்னான், ஊன் உடல் ஒரு பெருங்கோயில், உள்ளம் ஒரு ஆலயம், கள்ள புனல் நீக்கி கருத்தோடு இருப்போருக்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றும். அப்போது கோவிலுன்றது எதுன்னா மனித உடல் தான். வாய் தான் வாசுபடி, தலை தான் கோபுரம், இல்லையா? இப்படிப்பட்ட மனிதனுடைய உடலுக்குள்ளே இறைவன் வாழறான் இதயத்தில். ஆனால் அந்த இறைவ இதயத்தில் வாழற இறைவனை இவனால் அறிய முடியாத எங்கெங்கோ போய் தெரியுறான். அப்போது இந்த உடல் அமைப்பு நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், உலகத்தில் இருக்கிற அத்தனை ஜீவர்களும் குனிஞ்சி தான் நடக்கும், மனித மட்டும்தான் உலகத்திலேயே நிமிர்ந்து நடக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எல்லா ஜீவராசிலையும் இறைவனுடைய இயக்கம் இருக்குது, ஆனால் மனிதனுக்குள்ள இறைவனே இருக்கிறான். அந்த இறைவனே இங்கே இருக்கிறதால அந்த பகுத்தறிவு இருக்குது. பகுத்தறிவு இருக்கிறதால நம்ம எதை வழிபடணும், எதை வழிபடக்கூடாது, எப்படி நடந்துக்கணும், எப்படி வாழணும், பாசம் என்ன என்ன, பற்று என்ன என்ன, எல்லாம் அறிய முடியும். இப்போ ஒரு பசு கண்ணு போடுது, அது கடா கண்ணாக போட்டது. அந்த பசு கண்ணு போடுறதுக்கு இன்னொரு கடை அதுக்கு காரணமாக இருந்தது. ஆனால் இந்த பசு கண்ணு போட்டு இந்த கடா மாடு வளர்ந்த உடனே அதனுடைய தாயின்றதை மறந்துட்டு புனரல் பண்ண ஆரம்பிக்கும், இல்லையா? ஆனால் மனிதன் பண்ணுவானா? பண்ண முடியாது. ஏன்னா பகுத்தறிவு இருக்குது. இந்த பகுத்தறிவால் இவ தாய் இவ மனைவி இவ தங்கச்சின்றதை பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது. மற்ற ஜீவராசிகளுக்கு அது கிடையாது. அந்த உடல் அமைப்பு அந்த மூலாதார பிள்ளையாரனுடைய வழியில் போனீங்கன்னா தான் ஒவ்வொரு கடவுளாக எட்டி 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 கடைசியில் சிவத்தை அடைய முடியும். அப்போது அதுக்கு நிமிர்ந்து நிற்கணும் உடல். இப்போ நம்ம உபதேசம் கொடுக்கும்போது என்ன சொல்கிறோம், இப்படி குனிஞ்சாதீங்க, குனிஞ்சிங்கன்னா முதுகு தண்டில் காற்று ஏறாது, நிமிர்ந்து உட்காருங்கன்னு சொல்கிறோம், இல்லையா? ஆனால் குனிஞ்சிக்கிற உடம்புல எப்படி போகும்? அப்போ எல்லா ஜீவராசியும் 84,000 கோடி ஜீவராசியும் குனிஞ்சி தான் நடக்கும், மனிதன் மட்டுமே நிமிர்ந்து நடப்பான். அந்த நிமிர்ந்து நடக்கிற மனிதனால் மட்டும்தான் இறைவன் அடைய முடியும். இறைவனால் அடைய முடியுன்றதுக்கு அடையாளம்தான் கோயில்களை மனிதனே கட்டினான். எந்த மிருகமாவது கோயில் கட்டிக்கிச்சா? கட்டிக்க முடியாது. ஏன்னா அது இறைவன் இருக்கிறான்றது ஒன்று தெரியாது. மனிதனுக்கு மட்டும்தான் நம்மளை விட உயர்ந்த சக்தி இருக்குதுன்னு. மாதா பிதா குரு தெய்வம். அப்போது இந்த மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, என்னங்க குருவை விட கடவுளை விட அப்பா அம்மா தாங்க கடவுளை, அந்த முட்டாள்தனமாக நினச்சின்னுக்குறான்.
கடவுள் குரு மாதா பிதா கணக்கு போடு, அப்போ யார் உயர்ந்தவனா வரான்? யார் உயர்ந்தவனா வரான்? கடவுள் உயர்ந்தவனா. ஏன்னா கடவுள் இல்லைன்னா உனக்கு படைப்பே கிடையாது, தாய் ஏது தகப்பன் ஏது. அப்போ உயர்ந்த பொருள் மேலே இருக்குது, அதுக்கு அடுத்தபடியாக குருவுக்குறான், அதுக்கு அடுத்தபடியாக தான் தாய் தப்புங்கிறான். இது அறியாமல் என்ன பண்ணுறான், தாய் தகப்பன் தாங்க கடவுள் அப்படின்னு இவன் சொல்கிறான். தாய் தகப்பன் இந்த உலகத்துக்கு அடையாளம் காட்டின பொருள், ஆனால் கடவுள் அடையாளம் தாய் தகப்பனால் காட்ட முடியாது, ஒரு குருவால் மட்டும்தான் காட்ட முடியும். அதனால தான் தாய் தகப்பனை விட குரு உயர்ந்தவர், குருவை விட கடவுள் உயர்ந்தவர்னு வச்சிருக்கிறான் இல்லையா. அப்போது மனிதனால் மட்டும்தான் இறைவனை தேட முடியும், இறைவனை அடைய முடியும். காரணம் என்னன்னா மனிதனால் மட்டும்தான் அவன் மூச்சு அவன் அறிய முடியும், ஜீவராசிகளால் அறிய முடியாது. அதனால் அது இறைவன் அறியாது. சொல்லும் சுவாமி, விந்து என்பது மூலாதாரத்தில் மட்டும்தான் இருக்கின்றதா அல்லது வேறு பகுதியிலும் மனிதனுடைய உடலில் இருக்கின்றதா? ரெண்டு பகுதியில் இருக்குது. ஒன்று மூலாதாரத்தில் இருக்குது, அதுக்கு பேர் ஸ்தூல விந்துன்னு பேர். ஒன்று சுழியில் இருக்குது, அதுக்கு பேர் சூட்சம விந்துன்னு பேர். ஸ்தூலம் என்ன என்ன, சூட்சமம் என்ன என்னன்னு கேட்பீங்க. ஸ்தூலம்னா நீ பார்த்த பொருள், சூட்சமம்னா பார்க்காத பொருள். ஆனால் இந்த பார்க்காத பொருள் ஸ்தூல விந்துக்குள்ளே இறங்கலைன்னா ஒரு கருத்து இருக்காது. அந்த சூட்சம விந்து அந்த ஸ்தூல விந்துக்குள்ளே புகுந்து அந்த தாயினுடைய யோனியில் போனால்தான் கருத்து இருக்கும். நீ 50 வாட்டி ஒரு ஆணும் பெண்ணும் புனரல் பண்ணால் கூட ஸ்தூல விந்து மட்டும் போச்சுன்னா கருத்து அறிக்கவே தரிக்காது. இது எப்படின்னா இப்போ மழை பெய்யுது, கீழே தண்ணிக்குது, உழுந்த உடனே ஒரு பபிள்ஸ் வருது. அது எப்படி இந்த பபிள்ஸ் வந்தது? இந்த உழற வேகத்தில் காற்றை வச்சு உள்ளே வச்சிருச்சு, அதனால் அந்த பபிள்ஸ் வந்தது. இந்த காற்று வெளியேறினோடனே இந்த பபிள்ஸ் உடஞ்சி போகுது இல்லையா. அதே மாதிரி இந்த சூட்சம விந்துன்றது காற்றும் சப்தமும் கலந்தது, ஸ்தூல விந்துன்றது நீரும் மண்ணும் கலந்தது. அப்போது இந்த குள்ளே அது புகுந்த உடனே அது மூடிக்கும் கருத்தறிக்கு. அப்போது ரெண்டு விந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமம்தான். பெண்ணுக்கு சுரோனிதம்ன்றோம், சூட்சம சுரோனிதம் ஸ்தூல சுரோனிதம்ன்றோம். ஆணுக்கு சூட்சம விந்து ஸ்தூல விந்துன்னு சொல்கிறோம். ஆகக்கூடிய நாலு பொருள்குது, நியூட்ரல் பேஸ்ட் மாதிரி. அது 1000 வாட்ஸ் ஒரு ஒயர் வந்தால் பல்பு வச்சா எரியுமா? நியூட்ரல் வந்தால் தான் எரியும். அதே மாதிரி இந்த ஸ்தூல விந்து போனால் எரியாது. ஸ்தூல விந்து மட்டும் ஒரு கருவை உண்டாக்குமானா? ஆக்காது. சுரோனிதம் வேணும் அதுக்கு. அப்போது ஆணுனுடைய விந்து ஃபேஸ், பெண்ணுனுடைய விந்து நியூட்ரல், ரெண்டும் கலந்து தான் ஒரு உருவம் உருவாகுது. இப்படிதான் சாமி. ஆனால் சுவாமி, நீங்கள் ஏற்கனவே வந்து நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க வந்து, அதாவது ஒரு ஒரு மனிதன் மரணிக்கும் போது வந்து கண்ணை திறந்து பார்ப்பா, அங்கேயும் அது வெளியேறும்ன்றது வந்து அது என்ன இது, கண்ணையோ அல்லது வேற? ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு ஆளுக்கு ரொம்ப டேஞ்சராகிறார். அவரை வந்து முன்னெல்லாம் டாக்டர்கிட்ட கூட்டுன்னு போனால் அவர் பார்க்குற இடம் முதல்ல கண், கண்ணை திறந்து பார்ப்பார், காப்பாற்ற முடியுமா காப்பாற்ற முடியாதான்ட்டு. அடுத்தபடியாக துணியை தூக்கி பார்ப்பார். ஏன்னா அந்த ஆண் பெண் குறியில் விந்து வெளியேறிச்சுன்னா காப்பாற்ற முடியாது, அது மரண தருவாயில் அந்த ஆண் பெண் குறியில் விந்து வெளியேறிடும். சூட்சம விந்து ஸ்தூல விந்து காணாமல் போயிடும். அப்போது அந்த சூட்சம விந்து கண்ணுக்கு மேலே இருக்குது, அதை பார்த்து சரி காப்பாற்ற முடியும் டாக்டர் முடிவு பண்ணுவார். இது ஆனால் இது காப்பாற்றவே முடியாத போது ஸ்தூல விந்து வெளியேறி சூட்சம விந்து காற்றோட காற்றாக கலந்தது, இது மரணம் சம்பவிச்சிடும். இதுதான் சாமி அடிப்படையது. இப்போது பாதரசமும் விந்துவும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பாவனை தான். ஆமாம். பாதரசத்துக்கிட்ட கொஞ்சம் நெருப்பை காட்டினீன்னா இல்லாமல் போயிடும், விந்து கிட்ட கொஞ்சம் நெருப்பை காட்டினீன்னா இல்லாமல் போயிடும். பாதரசமும் விந்தும் ஒரே மாதிரி தான். அதனால் மனிதர்களுக்கு பாதரசத்தால் மனிதர்களுக்கு என்ன நன்மை? பாதரசத்தால் பாதரசம் லெவல் பார்க்கறதுக்கு உதவும், அவ்வளோதான். ஆனால் விந்துல அதனால தான் அகஸ்தியர் ரொம்ப அழகாக சொன்னார், எப்பா ஏதோ விந்து விந்து விந்துன்னு பேசுகிறீங்க, இந்த விந்துக்குள்ளே இன்னா இருக்குதுன்னு பார்த்தீங்களா அப்படின்னார். அஞ்சு பஞ்ச போ, இப்போ ரத்தம் இருக்குது இல்லை, உடலில் நீர் இருக்குது, ஒன்றுக்கு வரது இல்லை, அதிலெல்லாம் அஞ்சு பஞ்சபூதம் கிடையாது.
ஆனால் விந்தில் மட்டும் அஞ்சு பஞ்சபூதம். இப்போ ரத்தத்தை ஒரு கையை அறுத்து ரத்தத்தை எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா ஒரே மாதிரி இது தான் இருக்கும் இல்லையா? உமிநீர் எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தா ஒரே உப்பு கறிக்கு தான் இருக்கும், ஒரு நிலை தானே அது. ஆனால் விந்து எடுத்து டேஸ்ட் பண்ணி பாரு, அஞ்சு விதமான சுவை கிடைக்கும் அதில். அப்போது அஞ்சு பஞ்சபூதமும் விந்தில் அடங்கி இருக்குது. அஞ்சு பஞ்சபூதங்கள் சேர்ந்தால் ஒரு உருவமாக உருவாகுது இல்லையா? இப்போ மரபணு ஆராய்ச்சி நடத்துகிறாங்க. என்ன எப்படி நடத்துகிறாங்க? ஒரு பொருளை அவங்களே உருவாக்குறதே கிடையாது, ஆக்கவும் முடியாது இல்லையா? ஒரு பெண்ணுக்கிட்ட இருந்து சுரோணியதை எடுத்து, ஒரு ஆணுக்கிட்ட இருந்து விந்தை எடுத்து, ரெண்டையும் சேர்த்து ஒரு உருவத்தை உண்டாக்குறாங்க. இது மனிதன்கிட்ட மட்டுமா இல்லைன்னா மருதங்கிட்டவும் அப்படி தான். ஆனால் அந்த விந்துன்ற ஒரு பொருளை சேர்க்காமல் ஒரு விஞ்ஞானியால் ஒரு பொருளை உருவாக்கவே முடியாது, எந்த விஞ்ஞானியாலையும் ஆக்க முடியாது. அப்போது இந்த உலகத்தினுடைய விதையே விந்து தான். அந்த விந்துன்ற ஒரு விதை இல்லைன்னா விருட்சம்ன்றதே ஒன்று கிடையாது, ஒரு உயிரினம் கூட இந்த உலகத்தில் நிற்காது. இப்போ ஒரு ஏரி இருக்கும், அது காஞ்சி போயிட்டுருக்கும், திருப்பி மழை பெஞ்ச உடனே அதில் மீனெல்லாம் உருவாயிடும். எப்படி உருவாச்சு? தண்ணியில் மீனாக வந்தது இல்லை, மீன் இருந்ததுனுடைய விளைவு அங்கே முட்டைங்க இருக்கும், இந்த தண்ணி போட்ட உடனே அது பொறிஞ்சு திருப்பி மீன் மாறிடும். அப்போது அந்த விந்து தான் விதை உலகத்துக்கு. அந்த விந்துன்ற ஒரு பொருள் இல்லைன்னா இப்போ ரத்தத்தை எடுத்து மரபணு செய்ய முடியாது, யூரின் எடுத்து மரபணு செய்ய முடியாது, விந்தை எடுத்து மட்டும்தான் மரபணு செய்ய முடியும். என்னால் தான் சொன்னான், சாகா கால் போகா புனல் வேகா தலைன்னா. இந்த முப்பொருள் தான்டா நீ, எது எது? இந்த உடம்பை நீன்னு சொல்லுங்கிறியே, இந்த உடம்பு நீ இல்லைடா. ஜீவன், ஜீவன்னா விந்து, உயிர், உயிர்னா காற்று, ஆன்மா, ஆன்மானா சத்தம். இந்த முப்பொருள் சேர்ந்த தாண்டா நீ இந்த உலகத்தில் வாழ்ந்துன்னுக்குற. இந்த முப்பொருள் விலகும் போது நீ இருக்க மாட்டேடான்ட்டான். இப்படி இருக்கு சாமி, சொல்லுவோம் சாமி, நல்ல பிளானோடு வந்துக்கிறீங்களா? சொல்லுங்க. இது பார்க்குறதோடு மட்டும் நிறுத்திடாதீங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோ பற்றி ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, ஆத்மா வணக்கங்கள். ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம், ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம், சத்குருவின் ஆலயம் மனமயக்கம் போக்கும் ஆலயம், சத்குருவின் ஆலயம் மனமயக்கம் போக்கும் ஆலயம், ஆலயமாம் ஆலயம் அது அன்பான சண்முகநாதன் ஆலயம்.